தமிழகத்திலே இன்றைக்கு நடைபெற்று கொண்டிருப்பது ஒரு மக்கள் விரோத துரோக ஆட்சி என்பது உங்கள் அனைவருக்கும் நன்றாக தெரியும். இந்த ஆட்சி இன்றைக்கு யாரால் நடைபெறுகிறது? இந்த ஆட்சி அம்மா அவர்களின் மறைவிற்கு பிறகு யாரால் இங்கே தமிழகத்திலே தொடர முடிகிறது? யார் அதற்கு காரணம் என்பதும் உங்களுக்கு தெரியும். அம்மா அவர்கள் மறைவிற்கு பிறகு நமது பொதுச் செயலாளர் தியாகத்தலை சின்னம்மா அவர்கள் நினைத்திருந்தால் அவரே அன்றைக்கு முதல்வராகி இருக்க முடியும், அல்லது அவரது உறவினரான என்னை ஆக்கியிருக்க முடியும். ஆனால் கட்சியிலே சேர்ந்தவர்களுக்கு, அம்மா அவர்களின் கட்சியிலே உள்ளவர்களுக்கு பதவி கொடுக்க வேண்டும். அம்மா அவர்கள் இருந்தபொழுது இரண்டு முறை முதல்வராக இருந்த பன்னீர்செல்வமே தொடர்ந்து இருந்து போகட்டும் என்று அவரை முதல்வராக்கினோம். ஆனால் அதுவரை அம்மா அவர்கள் இருந்தவரை பணிவு பன்னீர்செல்வமாக இருந்த பன்னீர்செல்வத்தின் உண்மை சுரூபம் வெளிப்படத் தொடங்கியது. பசுந்தோல் போர்த்திய புலியாக அவர் இத்தனை காலம் அமைதி காத்தார் என்பது வெளிப்பட்டவுடன் அவரை பதவியிலிருந்து தூக்கி எறிந்து விட்டு நமது பொதுச் செயலாளர் அவர்கள்தான் முதல்வராக வேண்டும் என்று சட்டமன்ற உறுப்பினர்களும் இன்றைக்கு அமைச்சர்களாக இருப்பவர்களும் கேட்டுக்கொண்டதால் அவரும் அதற்கு ஒத்துக்கொண்டு முதல்வராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஆனால் உச்சநீதிமன்ற தீர்ப்பின் காரணமாக அவர் முதல்வராக தொடர முடியாத போனதால் ஒரு விபத்தின் காரணமாக குருட்டு அதிர்ஷ்டத்திலே இன்றைக்கு முதல்வராக இருக்கின்ற பழனிசாமி, நேற்றிற்கு நீங்கள் தொலைக்காட்சிகளிலே பார்த்திருப்பீர்கள், பன்னீர்செல்வம் பழனிசாமி உட்பட நமது 33 அமைச்சர்களும் அவர்கள் மேடைகளிலே பேசியதை பார்த்திருப்பீர்கள். ஏதோ வானத்திலிருந்து குதித்தவர்கள் போலவும் இவர்கள் எல்லாரும் மிட்டா பிராசிகள் போலவும் அவர்கள் நமது பொதுச் செயலாளரையே சிறையிலே இருக்கிற நமது பொதுச் செயலாளரை பெயரை சொல்லி இன்றைக்கு முதல்வராக இருக்கிற பழனிசாமி பேசுகிறார். இந்த பழனிசாமி கடந்த ஆண்டு பிப்ரவரி 14 பொதுச் செயலாளர் அவர்கள் முதல்வராக பதவியேற்க முடியாதபடி சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு வந்த அன்றைக்கு அவரை தேர்வு செய்த போது நீங்கள் எல்லாம் தொலைக்காட்சியிலே பார்த்திருப்பீர்கள், ஏதோ நமது வீட்டில் ஆட்டுக்குட்டி நடந்து வருவது போல 2 கையையும் முட்டி போட்டு கொண்டு வந்து காலை தேடி பிடித்து கும்பிட்ட பழனிசாமி இன்றைக்கு அவரை பேரை சொல்லி கேட்கிறார். தினகரன் யார் என்பவர் என்று, இந்த தினகரன் யார், இவருக்கும் கட்சிக்கும் என்ன சம்பந்தம் என்று கேட்கிறார். ஆர்கே நகர் தேர்தலின் பொழுது எனது ஜீப்பில் நான் வேண்டாம் என்று சொல்லியும் கேட்காமல் ஏறிக்கொண்டு பின்னாடி தொத்தி கொண்டு தொப்பி சின்னத்திலே வாக்கு கேட்டவர் தான் நமது கூவத்தூர் பழனிசாமி. என்னை இவரும் சரி, அவரது உறவினர் தங்கமணி வேலுமணி இது போன்ற அந்த மணிகளோடு நமது ஊரில் இருக்கிறார் ஒரு ஜமீன்தார், நம்ம வீட்டு கல்யாணத்தில் அதே தான் சொன்ன அண்ணனுக்கு ரொம்ப கோபம் வருது. அவர் நான் பிள்ளை ஸ்கூலில் +2 படிக்கிறப்ப நம்ம ஒன்றிய செயலாளர் அண்ணாதுரை அவரெல்லாம் காலேஜில் படித்தாங்க. அப்போ ஒரு நாள் எனக்கு அண்ணாதுரை, அவர் சொல்ல மாட்டார், அவர் வேசிய காணுன்னு தேடுனா அதை யாரோ ஒரு ஆள், இப்போ நம்ம ரூமில் தங்கியிருக்க ரூம்மேட் எடுத்து கட்டினா ரைட்டு, அது சொல்லாமல் கூட ஃப்ரெண்டுன்னு, ஊர்லேருந்து சைக்கிளில் அது வாடகை சைக்கிளில் வந்து இறங்கிட்டு இருந்தால் வேட்டி எடுத்து கட்டிட்டு போனார் தேடிட்டு இருந்தார். அதான் உண்மை, அவர் சொல்லலை ஆனால் எனக்கு தெரியும். ஏன்னா என்னோட படித்தவங்களாம் காலேஜில் படித்தாங்கல்ல. அவர் என்ன இன்றைக்கி பேசுகிறாருக்கிறீங்க, நேற்று மேடையில் அவர் பேசுகிற பேச்சும் நான் தான் சொன்னேன். இன்றைக்கி தொலைக்காட்சியில் கேட்டாங்க, முதல்ல திருவாரூரில் டெபாசிட் வாங்குறதுக்காக இந்த மந்திரி வேலை பார்க்கட்டும், இன்றைக்கி எல்என்டி நிறுவனத்தோட பெரிய நிறுவனமாக அவங்க குடும்பம் எல்லாம் பெரிய பெரிய கான்ட்ராக்டர், ஏன்னா பரம்பரைய கான்ட்ராக்டர்ல அவங்கெல்லாம். அதனால் அதே மாதிரி இன்னொருத்தர் இருக்கார் வேதாரண்யத்தில், உங்களுக்குலாம் தெரியும், திருத்துறைப்பூண்டி மைதீன் லாட்ஜில் ரூம் வாடகை கட்ட முடியாமல் அங்கே பிடிச்சி கட்டி போட்டாங்கங்கிற தகவலை எனக்கு அங்கே உள்ளவங்க 4 முடி சொல்கிறாங்க. இவங்கெல்லாம் இன்றைக்கி எதோ அமைச்சராக இருக்கோங்கிறது, முதலமைச்சர் பாருங்கள்,
கொங்கு மண்டலத்தில் எவ்வளோ மரியாதையாக பேசுவாங்க. இவர் எதை காட்டு மிராண்டி மாதிரி, காட்டுலேருந்து பிடிச்சிட்டு வந்த மாதிரி எல்லாரையும் உரிமையில் அவன் இவன் பேசுகிறார். இவர் திருப்பி பேசுறது எவ்வளோ நேரம் ஆகும்? இவர் தினகரன் எனக்கு தெரியாதா, யார் இவர்னு கேட்குறாரு. இவர் முதலமைச்சர் ஆனப்ப என் வீட்டுக்கு வந்தே ஆகணும்னு ஒத்த காலில் நின்று, திரு சரத்குமார் அவர்கள் நான் முதன் முதலாக ஆர்கே நகர் தேர்தலில் நின்னப்போ என்ன நமக்கு கூட்டணிக்கு வந்தப்போ இவர் அங்கேருந்து கார் எடுத்துகிட்டு வந்தவர், வீட்டில் வந்து நின்றவர். இவர் பேசுகிறார் இன்றைக்கி. இன்றைக்கு அமைச்சர்களாக 33 பிரகஸ்பதிகள் இருக்காங்களே, ஒருத்தர் இந்த கசாப்பு கடையில் வேலை பார்க்குற மாதிரி நாக்கை வெட்டிடுவேங்கிறாரு. அங்கே மதுரையில் 2-3 ஆளுங்க இருக்காங்க, உங்களுக்கு தெரியும். எல்லாம் அவங்க தான் அரசியல் சம்மந்தமாக புத்தகம் பொலிட்டிக்கல் சயின்ஸ் புத்தகமே எழுதுனவங்கெல்லாம் அங்கே தான் இருக்காங்க. அங்கே உதயகுமார்னு ஒரு தம்பி, அந்த தம்பி சொல்கிறார், தினகரனுக்கு ஏது சின்னம் கட்சின்னு, இவருக்கு என்ன தெரியும், இவருக்கு கோர்ட்டில் நடக்கிறது தெரியுமா, பக்கத்தில் பிஏ கூட யாரும் சொல்லிக் கொடுக்கல போல இருக்கு. ஒருத்தர் சுயேட்சையாக நின்று ஜெயித்தாலே மறுபடியும் நான் தேர்தல்னால அந்த சின்னம் எனக்கு கொடுக்கணுங்கிறது உங்களுக்கு தெரியும். இல்லை நான் ஒரு கட்சி ஆரம்பித்து என் கட்சியுடைய கேண்டிடேட்டுக்கு கேட்டேன்னா அது அவசியம் சட்டப்படி எனக்கு உரிமை இருக்குது, அதை கொடுத்தாகணும். அது யாரும் மறுக்க முடியாதுங்கிற கூட அந்த தம்பிக்கு தெரியல. பாவம், நான் வந்து என்ன யாருன்னு கேட்குறாரு அவர், தினகரன் யார். நான் பேரவை செயலாளராக இருந்தப்ப ஒரு ஆள் இப்படி மண்டி போட்டு வந்து, இந்த நம்ம கலைராஜன் இருக்கார் மெட்ராஸில், நம்ம டி நகர் எம்எல்ஏ, அவர் தான் அவர் மாணவ நிச்சயராக போட்டார். ஒரு ட்ரிப்பு நான் மதுரை ஏர்போர்ட்டில் போயிருக்கிறப்ப ஒரு ஆள் அங்கே இடுப்பெல்லாம் வளைஞ்சி இந்த கொத்தடிமையெல்லாம் நிற்கிற மாதிரி நின்னாங்க. யாருன்னு கேட்டால் அவர் தான், ஏன்ப்பா தம்பி நிமிந்து நின்றுப்பா, முதுகு நெலும்பெல்லாம் வளைஞ்சி போயிட போகுதுன்னு சொன்னேன். இது அங்கே உள்ள கட்சிக்காரர்களுக்குலாம் தெரியும். அவர் இன்றைக்கி என்ன தாண்டி குதிக்கிறாருங்கிறீங்க, இவங்களுக்கு வேறு ஒன்றும் இல்லை. ஆட்சியோட அவலநிலையெல்லாம் மக்களுக்கு தெரியாமல் திசை திருப்புறதுக்கு ஏதாவது பேசணும். இன்னும் நைட்டு யாருக்கும் தூக்கம் வரலையாம், ஏன்னா அங்கே அவங்க அந்த உளவு புலிகள்லாம் எனக்கு சொன்ன தகவல், கண்ணை மூடனா டிடிவி தலைவர் வந்து நிற்கிறேன்னா. அது இப்போ போதா நேரத்துக்கு, போன டிசம்பரில் ஆர்கே நகர் தேர்தலில் மாட்டினாங்க நம்மள்கிட்ட, இப்போ இந்த டிசம்பரில் எப்படி மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் தேர்தலோட நம்ம திருப்பரங்குன்றம் திருவாரூர் வந்துட போகுது மாட்டிக்கிட்டோம். டெபாசிட் வாங்குறதே கஷ்டம். இல்லை அது ஒன் வே ட்ராக் மாதிரி, ஒன் வே டிராஃபிக் மாதிரி எல்லாம் உள்ளார போயிட்டு இருந்தாலும் இப்போ மறுபடியும் ஆர்கே நகரில் ஒரு 500-600 கோடி ரூபா அவங்க அப்பா அம்மா வீட்டு சொத்தையெல்லாம் சேர்த்து காமராஜ் சோத்திரத்தில் லேண்டெல்லாம் விற்றுட்டு வந்து அங்கே செலவு பண்ணார் பாருங்கள். ஓஎஸ் மணி அங்கே ஓரடி அம்பலத்தில் இருக்கிற வீடெல்லாம் விற்றுட்டு வந்து செலவு பண்ணார் பாருங்கள். ஆர் உதயகுமார் அங்கே ராமநாதபுரத்தில் அவங்க பூர்வீக லேண்டெல்லாம் விற்றுட்டு பாவம் வந்து செலவு பண்ண மாதிரி இங்கே ஒரு 1000-2000 கோடி செலவாயிடுமே. இன்னொன்று, டெபாசிட் பறிப்போனுச்சுன்னா இவங்களுடைய வண்டவாளம் தண்டவாளத்தில் ஏறிடுமேன்னு டெல்லிக்கு வணக்கம் போடுறாங்களா, இது வேணாம் தேர்தலை வந்து பாராளுமன்ற தேர்தலோடு வைங்கன்னு. நிச்சயம் தேர்தல் வரும். அந்த 2 தேர்தலில் நம்ம குக்கர் சின்னம் வெற்றி பெற போகுது, இவங்க டெபாசிட் பறிப்போக போகுது. அதுக்கப்புறம் இப்படி ஒரு நபர்கள் இருந்தார்கள்னு கேள்விப்படுற அளவுக்கு தான் இவங்களுடைய நிலைமை இருக்கும். ஆர்கே நகர் தேர்தலுக்கு முன்னாடி இப்படி தான் என்னை வந்து இந்த ஊடக நண்பர்கள்லாம் கேட்பாங்க, நீங்கள் சுயேட்சையாக இருக்கிறீங்க, உங்கள் பின்னாடி கட்சி இல்லை, உங்கள்கிட்ட தலைமை கழகம் இல்லை, உங்கள்கிட்ட சட்டமன்ற உறுப்பினர் இல்லை, ஆட்சி இல்லைன்னு என்ன வேணால் மக்கள் எங்கள் கூட இருக்காங்க, அம்மாவுடைய தொண்டர்கள் 90% எங்களோட இருக்காங்க, தேர்தல் முடியட்டுன்னு முடிஞ்சது நம்ம சொன்ன மாதிரி தான் நடந்துச்சு. இவங்க அந்த 6000 ரூபா போய் எங்கள் வீடு வீடாக போய் பைசல் பண்ணலன்னா இவங்களும் திமுக மாதிரி டெபாசிட் போயிருக்கணும், அதான் உண்மை. இப்போ திருவாரூரில் ரெட்டையிலையே டெபாசிட் காலையாக்கணும், டெபாசிட் கூட வாங்கக்கூடாது. அதுதான் நம்ம காமராஜுக்கு புகற்ற பாடம். அதுக்கு தான் உங்களெல்லாம் பார்த்து சொல்லிட்டு போகலான்னு வந்தேன். வேற ஒன்றும் பெருசாக எடுத்து வேணாம். அவங்கள துண்டக்காடும் துணியக்காடுன்னு ஓட வைக்கணும். இதுக்காக தான் இன்றைக்கி வந்து உங்களை பார்த்து சொல்லிட்டு போகிறேன். இது பண்ணிட்டாலே இவங்க எல்லாம் வீட்டுக்கு போவாங்க. நம்ம 18 சட்டமன்ற உறுப்பினர்கள் தீர்ப்பு எந்த நேரத்துலையும் வந்ததோ, இந்த 1 வருஷமாக நம்ம 18 சட்டமன்ற உறுப்பினர்கள் வழக்கினால தான் இவங்க இந்த ஆட்சி ஓடிக்கிட்டு இருக்கு. அது தீர்ப்பு வந்தாலே இந்த ஆட்சி முடிஞ்சு போயிடும். நம்ம சட்டமன்ற உறுப்பினர்கள்ட்டெல்லாம் 50 கோடி தரேன், 100 கோடி தரேன்லாம் பேசி பார்க்குறாங்க. ஆனால் ஒன்றும் அவங்களுக்கு முடியாது. அதான் அந்த விரக்தி தான் நேற்று பாருங்களேன், நேற்று அந்த முதலமைச்சர் மாதிரியே பேசுகிறார், ஏதோ காட்டிலேருந்து பிடிச்சிட்டு வந்தாள் மாதிரி பேசுகிறார். இருந்தாலும் அந்த அமைச்சர்கள் பேசுனா பாருங்க, யாராவது ஒருத்தர் ஒரு சாதாரணமாக பேசுனாங்களா, கடந்து பல அச்சத்தில் வந்து உச்சத்தில் போய் ஏறி நிற்கிது. அவங்களுக்கு பயத்தில் விளையாட்டுறாங்க. அவங்கள அவையவன் பேசுறது நம்மளுக்கு 2 நிமிஷம் கூட ஆகாது. நம்ம அதை மாதிரி ஒரு குடும்பத்தில் பிறக்கலை,
அதே மாதிரி ஒரு கல்ச்சரில் வளரலை. இவங்கெல்லாம் யார் இவன்னு கேட்குற காரணம் எதுக்குமே நம்ம காலை பார்த்தே இருந்தவங்க, முகத்தை இப்போ தான் நிமிந்து பார்க்குறாங்க வெளியில் போய், அதுதான் காரணம் நினச்சேன். ஏன்னா காலை ஒண்டி தானே தெரியும் அவங்களுக்கு, இப்போ வந்து முகத்தை பார்க்குறதுனால புதுசாக தெரியுது. அப்போ பார்த்தப்ப வேறு மாதிரி இருந்திருப்பேன் 10 வருஷத்துக்கு முடி அவங்க சொல்கிறது. அதனால் இவங்களை முடிவுக்கு கொண்டு வர நமது பகுதியில் விவசாயம் சார்ந்த தொழிற்சாலைகள் அமைத்து தருவதற்கும் பெருகவாழ்ந்தாளனை தனி ஒன்றியமாக்க வேண்டும் என்ற கோரிக்கையும், பெருகவாழ்ந்தாளனில் ஆரம்ப சுகாதார நிலையம் அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கையும், நமது ஊரில் தண்ணீர் தட்டுப்பாட்டை நீக்க கூட்டு குடிநீர் திட்டம் அமைத்து தர வேண்டும் என்ற கோரிக்கையும், இது போன்ற நமது டெல்டா பகுதியை பாதுகாக்கப்பட்ட விவசாய மண்டலமாக்கி நீர் மேலாண்மையை பெருக்கி நமக்கு நிலத்தடி நீர் ஆதாரத்தை பெருக்கி மழை காலங்களில் வருகின்ற தண்ணீரை கடலிலே சென்று வீணாகாமல் அதை ஏரி குளங்களிலே தேக்கி வைத்து தேவையான இடங்களில் தடுப்பணைகளை கட்டி ஆறுகளிலிருந்து தண்ணீரை நாம் ஏரிகளுக்கும் குளங்களுக்கும் அனுப்புவதற்கு ஏற்பாடு செய்து இப்பொழுது தூர்வாரிகிறது போல் இல்லாமல் உண்மையாகவே நாம் தூர்வாரி செய்தாலே போதும், கர்நாடகாவிலே கையெழுந்த வேண்டிய நிலை ஏற்படாது. விவசாயம் சார்ந்த தொழில், சுற்றுப்புற சூழலை பாதிக்காத தொழிற்சாலைகளை உருவாக்கி இளைஞர் சமுதாயத்திற்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி தரவும், சமுதாயத்தின் அனைத்து பிரிவுகளுக்கும் குறிப்பாக அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், போக்குவரத்து தொழிலாளர்கள் போன்ற சமுதாயத்தின் அனைத்து பிரிவினரின் கோரிக்கையும் நிறைவேற்றி உண்மையான மக்களாட்சியை, தலைநிமிர்ந்த தமிழர்களின் ஆட்சியை தமிழகத்தில் உருவாக்கிட, இந்த மக்கள் விரோத துரோக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப நீங்கள் குக்கர் சின்னத்திலே வாக்களித்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு ஆதரவளிக்க வேண்டுமாய் உங்கள் அனைவரையும் பணிவன்போடு கேட்டு இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்திருக்கின்ற நமது ஒன்றிய கழக செயலாளர் அவருக்கும் மற்றும் நிர்வாகிகளுக்கும் எனது நன்றியை கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.